ஒரு பாடல் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் கேபிஎஸ் பண்ணது. இது என்ன அர்த்தம்? உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உண்மையை பேசக்கூடிய என் ஐயப்பனின் அவதாரமாக இருக்கக்கூடிய அன்னதானத்திலே செம்மையாக மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய செழிப்பான உள்ளம் கொண்ட உத்திர நட்சத்திர அன்பர்களை பற்றி பேசும்போது இந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவங்க ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், இந்த உலகத்திற்கு எதையோ தருபவர்கள். இது உத்திர நட்சத்திரம். அவங்கள நம்பிட்டோம்னா போதுங்க, எதையாவது கண்டிப்பாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். நம்பி வருபவர்களை ஏமாற்றாத உள்ளம் கொண்டவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பங்குனி உத்தரமா இருக்கட்டும், இந்த உத்திர நட்சத்திரம்ங்கிறது அமோகமான நட்சத்திரம். முருகனுக்கும் சரி, ஐயன் ஐயப்பனுக்கும் சரி, இன்னும் சொல்லப்போனா அன்னை ஆதி பராசக்திக்கும் சரி, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். உங்களுக்கு நிறைய கடவுளுடைய துணை உண்டு. அப்படிப்பட்ட உத்திர நட்சத்திரம் அமோகமான நட்சத்திரம், குறைவில்லாத நட்சத்திரம், நிறைவான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சகல சௌபாகியத்தையும் சகல சௌகரியத்தையும் பெறுவார்கள். ஆனால் இதெல்லாம் எப்படி பெறுவாங்கன்னா, நீங்கள் எதையெல்லாம் வேணான்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா சூட்சமத்தை சொல்லி கொடுக்குறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நட்சத்திரத்துடைய சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு ஆசைப்பட்றீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? குழந்தை இல்லையே, குழந்தை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் வேணான்னு ஆசைப்படுங்க. கடவுளை நீ என்ன கொடுக்குறியே கூட எனக்கு நான் எதுவும் ஆசைப்படல அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், உங்களை தேடி எல்லாமே வரும். ஐயன் ஐயப்பன், ஆனந்த சித்தன், ஹரிஹர சுதன், அந்த மணிகண்ட பிரபு, எதுவுமே வேணான்னு காடு மலை கடந்து 18 படியில் ஏறி மேலே போய் உட்கார்ந்துருக்கார். ஆனால் யாராவது விடுறமாவரை மாதம் மாதம் கோயில் திறக்கிறாங்க. தினசரி திறந்து அவ்வளவு தான், திருப்பதிக்கு நிகரான கூட்டம் வரும். திருப்பதியை விட கூட கூட்டம் வரும். இந்த மனுஷன் வேணான்னு போய் உட்கார்ந்துருக்கார். அவரை தேடி போறப்பா, நான் தியானத்தில் இருக்கிறேன்ப்பா, என்னை விடுங்க அப்படின்றார். ஆனால் நம்பாளுங்க யாரும் விடலை. நான் ஒன்று பார்க்கணும் ஆண்டவா, ஹரிகரனே, ஹரிகர சுதனே, ஆனந்த சித்தனே, ஐயன் ஐயப்ப, சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சரண கோஷங்களோடு போகிறோம். சும்மாவும் போல, சரண கோஷங்கள், விண்ணை பிளக்குகின்ற சரண கோஷங்கள். அப்படின்னா கவனிங்க, உத்திரத்தில் பிறந்தது எவ்வளோ யோகம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய நட்சத்திரத்தில் பிறந்துட்டு ஏன் கவலையோடு உட்கார்ந்துருக்கீங்க? என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லாதவங்க இருக்காங்களா? அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல். நிச்சயமா உங்கள் பிரச்சனைகள் முழுமையாக தீர்வு அடையும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகள் முழுமையாக தீர்வு அடையும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம், நீங்க எதையும் ஆசைப்படாதீங்க. ஆசைப்படப்பட அது அப்படியே நிக்குது. எனக்கு இது வேணும் அப்படின்னு மட்டும் நினைங்க, அது நடக்கும். என்னங்க இப்பதான் ஆசைப்படாதங்கிறீங்க, நினைக்க சொல்றீங்க. நினைக்கிறதுங்கிறது, அதாவது ஊருக்கு போகணும், ஒரு ஊருக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணுங்க. நான் சென்னையில் இருக்கிறேன். சனிக்கிழமை சாயந்தரம் ரொம்ப பீக் அவர்ஸ், எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லு, கோயம்புத்தூர் போகணும். ஓகேவா? ஆண்டவா நான் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு நினச்சிருங்க, போதும். அங்கேருந்து ஒருத்தன் வருவான், சார் ரெண்டு டிக்கெட் இருக்குது சார், போகிறீங்களா? யாருப்பா? அதான் அதுதான் உத்திர நட்சத்திரம்.
ஆசைப்பட்ட, அதாவது உன்னுடைய தேவை அது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையே, கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறுறதும், ஒவ்வொருத்தவங்களை போய் கேட்குறதும், அது வேண்டாம். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவ்வளோ தான் செய்தி. மருத்துவத்துக்கு படிக்கணும்னு ஆசை மட்டும் படுங்க, வேற ஒன்றுமே செய்ய வேணாம். மருத்துவத்துக்கு படிக்கணும்னு மட்டும் எண்ணம், அவ்வளோதான். அந்த வழியை உங்களுக்கு ஆண்டவனே கொடுப்பான். அதான் உத்தர நட்சத்திரம். இந்த வேர்டை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நிறைய மருத்துவர்கள் வந்து உத்தர நட்சத்திரத்தில் வராங்க சார். ஆ, கண்டிப்பாக. நிறைய வாத்தியார்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. குருமார்கள், உபதேசிகள், பல கலைகளை, வில் வித்தைகள் புரிபவர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இவங்களாம் உத்தர நட்சத்திரம் வீறுநடை போடுறாங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் நல்ல பதவிக்கு வரலாம், விரிவுரையாளர்களாக நீங்கள் வரலாம், மருத்துவத்துறையில் சாதனை புரியலாம். இதெல்லாம் உத்தர நட்சத்திரத்திற்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். இப்போ உங்க இலக்கை நோக்கிட்டீங்களா, எண்ணத்தை முடிவு பண்ணிடுங்க, அது தானா உங்களுக்கு இன்னமும் வரும். அவ்வளவுதான், எண்ணத்தை மட்டும் முடிவு பண்ணிடுங்க, தானா உங்களுக்கு வரும், நிச்சயமா வரும், உங்களை தேடி வரும். உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. எஸ், கல்யாணம் ஆகும். என்னுடைய வாக்கு பலிக்கும். இந்த சேனலை, இந்த வீடியோவை யார் பார்க்குறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கரெக்டாக இன்னிலேருந்து ஞாபகம் வச்சிங்க. பார்க்குற நேரம் கடவுளே எனக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளோதான் உங்களோட கேள்வி, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கான வேலைகளை அவர் ஆரம்பிச்சிடுவார். எதிர்பார்க்குற நாட்களுக்குள்ளே கல்யாணம் நடக்கும். ஒரு வருஷத்தை கூட திரும்பாது. அதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம், வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. போதுமா? இவ்வளோ நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அதனால இந்த உத்தர நட்சத்திரம் நினச்சா போதும், நடக்கும். அதுதான் உத்தர நட்சத்திரம். நீ எதை வேண்டாம் என்று எனக்கு வேண்டாம், நான் ஒதுங்கி இருக்கிறேன், அப்பா கல்யாணமா, எனக்கு கல்யாணம் வேணும், அவ்வளோதான். ஆனால் கல்யாணத்துக்கான முயற்சியெலாம் எடுக்க வேணாம். அதுக்காக போயிட்டு ஆசைப்பட்டு அங்கே போகிறேன் எதுவுமே வேணாம், அதுவே நடக்கும். இதை மட்டும் செய்யுங்க. வியாபார வசீகரங்கள் அதிகமாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். வியாபார வசி புது யுத்தி உங்கள்கிட்ட தான் வந்தது கிடைக்கும். அதை நீங்கள் தான் வெளிப்படுத்துவீங்க. அது மாதிரி உங்களுடைய துணை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. உத்தர நட்சத்திரக்காரர்களுடைய துணை இல்லாமல், உங்களை யாராவது புறக்கணிக்கிறாங்கன்னாலும் அவங்க கடைசியில் உங்களை தான் சேர்த்துப்பாங்க. தலைமை பண்பு கிடைக்கும். தார்மீக உரிமைகளை சரியான நேரத்தில் உங்களுக்கு அதை நீங்கள் வாங்கிடுவீங்க. தார்மீக உரிமைகளை, மன தைரியம் கொண்டவர்கள், வெளியிலேயே தெரியாதவர்கள். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, அதில் என்னங்க பவர்னும், கிட்டக்க நெருங்க நெருங்க நட்சத்திரம் தான் பவர்ங்கிறது தெரியும். அப்போ மின்னும் நட்சத்திரங்களாக உத்தர நட்சத்திரக்காரர்கள் இருப்பீர்கள். அதில் சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, எண்ணிய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும், இறைவன் துணையால் நடக்கும். நீங்கள் தயவு செய்து இறை வழிபாடு அதிகமாக பண்ணணும். அந்த இறை வழிபாடு எப்படி பண்ணணும்னு கேட்டால், விரதங்கள் நீங்கள் இருந்தால் சக்ஸஸ் ஆகும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதமும், சஷ்டி திதியில் விரதமும், கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதமும் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு இருக்கும் உத்தரத்துக்கு. அது மாதிரி உத்தர நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. டெய்லி உங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்காக ஒரு தீபம் ஏற்றுங்க. உத்தர நட்சத்திரக்காரங்க டெய்லி ஏற்றுங்க. உங்களுடைய குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசும், உங்களால் அதை உணர முடியும். உங்களுக்கு குலம் தழைக்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஒரு பெனிஃபிட்டான நட்சத்திரம், ரொம்ப பெனிஃபிட்டான நட்சத்திரம். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் சௌகரியங்களை பார்த்துக்குங்க. தேவையில்லாத உடல் உழைப்புகளையும் அதிகப்படுத்தாதீங்க. மூட்டு வலிகள் ஏற்படலாம், மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் ஏற்படலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உத்தர நட்சத்திரத்திற்கு நல்லது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா
நெடுதூரம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், இரவு பயணங்கள் பண்ண வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும், இரவு வேலைகள் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும். அப்போ உடல் நலத்தில் ரொம்ப கவனம் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் கொண்டவர்கள்ட்ட கொஞ்சம் நம்ம கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில சுச்சுவேஷன் அதிகமாக வரும், அப்போ எதிர்த்து கொள்ள வேண்டாம். தலைமை பண்பு உள்ளவர்களை எதிர்த்து கொள்ளாதீர்கள், அவர்களை தயவு கூர்ந்து அவர்களோடு பயணம் பண்ணிங்கன்னா சக்சஸ் ஏற்படும். வெற்றி விகிதாச்சாரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வப்போது, அதுக்காக மன உளைச்சல் அடைய வேண்டாம். கடவுள் உங்களுக்கு கெட்டதை கொடுக்கலன்னு நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, நல்லது நினச்சிங்க. தைரிய உணர்வுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஹனுமான் வழிபாடு அவசியம் பண்ணுங்க. ஹனுமான் வழிபாடு அவசியம் பண்ணுங்க. வெத்தலை மாலை போடுங்க ஹனுமானுக்கு சனிக்கிழமையில், மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனந்தமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர்னு இருக்கார். திருக்கடையூர் திருநள்ளார் வந்தீங்கன்னா அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரை பாருங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ப்ரொமோஷன், உயர் பதவிகள், எதிர்பார்க்கிற இடம் மாற்றங்கள்லாம் கிடைக்கும். ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரீன் கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க, ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. கிரீன் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சின்னதாக ஒரு வேல் வாங்கி கையில் வச்சுங்க, பர்ஸில் வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு வேல், வெள்ளியிலேயோ பித்தளையிலேயோ செம்புலையோ ஒரு வேல், வசதி இருந்தால் தங்கத்தில் கூட வச்சுக்கிங்க, தப்பு இல்லை. வேல் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரு வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களே. அது மாதிரி சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. ஒரு சில நேரங்கள் அது தவறும் பொழுது ரொம்ப வருத்தப்படுவீங்க, ஆனா அது ரெண்டாவது வாய்ப்புல உங்களுக்கு அது சக்சஸ் பண்ணிடுவீங்க. மறதிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வப்போது. ஞாபக சக்திக்கு நிறைய விஷயங்களை பயன்படுத்துங்க. நல்ல பாட்டு கேளுங்க. நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுறதுக்கு பாட்டு ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். பாட்டு கேட்டிங்கன்னா ஞாபக சக்தி வளரும். பிடிச்ச பாட்டு கேளுங்க. அது மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர் பதவிகளுக்கு நிச்சயமாக வர முடியும். உயர் பதவிகளுக்கு உல்லாச பயணங்களும் மேற்கொள்ள முடியும். இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணலாம். நேர காலங்கள் உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் கை கூடி வரும். ஆனால் நேர அதிகமான நேரங்களில் வெறுமையாக இருக்கிற மாதிரி உணர்வுகள் ஏற்படும். வெறுமைனா எல்லாம் இருந்து எதுவும் இல்லாத மாதிரியே உணர்வுகள் ஏற்படும். அப்போ தான் முருகனை நம்ம அதிகமாக வழிபாடு பண்ணணும். அப்போ தான் வேல் கையில் வச்சிங்கன்னு நான் சொன்னேன். முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டேல்னா இன்னும் சௌகரியம் உங்களுக்கு ஏற்படும். ஆல் த பெஸ்ட். பரிணாமம், இந்த உலகத்திற்கு மாறுதல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்களும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லாதீங்க. துளசி தீர்த்தம் உங்கள் வீட்டில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். துளசி தீர்த்தம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும். புண்ணிய நதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா தண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வீடுகளில் தெளிங்க. உத்திர நட்சத்திரம் உயர்வான எண்ணங்கள், உயர்வான எல்லையை நோக்கி நீங்கள் போவீங்க. உயர்வான எல்லையை நோக்கி போவீங்க. மேக்சிமம் உங்க வாழ்க்கையில அப்பப்ப ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருங்க. பிளீஸ், நான் உங்களுக்கு நல்ல யோசனை சொல்லித்தரேன். ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருங்க, அப்டேட் ஆகிட்டே இருங்க, அது போதும், சக்சஸ் ஆகிடுவீங்க. செய்யலாங்களா? இதையெல்லாம் புரியாது, திருப்பி ஒரு தடவை வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நாங்கள் சொல்லியிருக்கிற செய்தி எல்லாமே சூட்சமம், உங்க நட்சத்திரத்துக்குரிய சூட்சமம். இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு வரும், நிச்சயமாக சக்சஸ் வரும்.
என் சகோதர சகோதரிகளே, உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும். நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு அவசியமாக நீங்கள் ஒரு தீபம் போடுங்க. அதுவும் ஐயப்பனுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த ஐயப்பன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிவார். சரிங்களா? நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.